ஸோ அப்பலோவில் நம்ம ஓஎம்ஆர் அப்பலோ நம்ம பண்ணுற இடத்துல நான் ஒர்க் ப்ரைமரியாக ஒர்க் பண்ணுற இடத்துல 5 to 5.5 lakhs நம்ம பண்ணுறோம். தட் இஸ் டோனர் பேஷண்ட் எல்லாருக்கும் சேர்த்து யூஸ்வலாக ஒரு 5 to 7 days அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கான சேர்த்த காஸ்ட். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலைன்னா அவங்களுக்கான மந்த்லி செலவு எவ்வளோ இருக்கும், இயர்லி செலவு எத்தனை வருஷம் டயாலிசிஸ் இருக்கிற வரைக்கும் பண்ணிதான் எவ்வளோ செலவாகும், அது ட்ரான்ஸ்ஃபார்மிங் பெட்டரா இல்லை டயாலிசிஸ் பண்ணுறது பெட்டரா? அது நல்ல குவெஸ்டின் தான் நீங்கள் கேட்கறது. நீங்கள் செலவு வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் பெட்டர். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ட்டுக்கு திடீர்னு ஒரு 5-6 lakhs செலவு பண்ணுற மாதிரி தெரியும், பட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் மருந்து மாத்திரைக்கு ஒரு 3-4 thousand பெர் மந்த் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது லைஃப் லாங் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அதை நிப்பாட்ட முடியாது. பட் டயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த பிளேஸ், எந்த ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் இங்கே ஒரு 700-800 rupees பண்ணுற சென்டர்ஸும் இருக்குது. சென்னையில் 3000-3500 வரைக்கும் பண்ணுற சென்டர்ஸும் இருக்குது. பட் ஓரளவுக்காவது க்ளீனாக பண்ணணும் அது. அப்படின்னா என்னோடய எஸ்டிமேட் 1500 to 2000 ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஒரு டயாலிசிஸுக்கு ஓரளவுக்கு நல்ல இடத்துல பண்ணுறதுன்னா, பட் எல்லா சென்டர்ஸும் ஒரே மாதிரி சார்ஜ் பண்ண போகிறதில்லை. எங்கள் சென்டரில் அரௌண்ட் 2500 ஆகும். ஏன் ஆகுதுன்னா, நாங்கள் அந்த டயாலிசிஸ் மிஷின் நான் உங்களுக்கு படத்தில் காமிச்சு, அதை நாங்கள் திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு தடவை யூஸ் பண்ணால் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நியூ மிஷின் தான். ஏன் அப்படி பண்ணணும்னா, அதை நம்ம வாஷ் பண்ணி ஒரு 10 தடவை யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு ஒவ்வொரு டயாலிஸ்க்கும் ஒரு 500-600 rupees கம்மி ஆகும். பட் அப்படி பண்ணுறதன் மூலமாக அந்த வாஷிங் அப்போ அந்த மெஷின்லேருந்து அதை பண்ணுறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் போகலாம், மற்ற பேஷண்ட்லேருந்து இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருங்க, ஹெப்படைட்டிஸ் பி வந்துருச்சு, சி வந்துருச்சு ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு. உங்களுக்கு அந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, பர்டிகுலராக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட வந்துச்சு. அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. இன்ஃபெக்ஷன் புதுசாக ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ல இருக்காங்க. நீங்கள் புதுசாக அவங்க ஹாஸ்பிட்டலில் இன்னொரு 2-3 infection கொடுத்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு முக்கியமானது ஒவ்வொருத்தரையும் புது டயாலிசர் அந்த மிஷின் யூஸ் பண்ணும். அதுதான் உலக அளவில் ரெக்கமெண்டேஷன் 10 பண்ணணுன்றது தான். அதுதான் நாங்கள் பண்ணுறோம். சப்போஸ் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் கிட்னி, அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இல்லை பண்ணதுக்கப்புறம் சரியாயிடுவாங்களா, இல்லை ஃபியூச்சரில் அதே மாதிரியான ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் இருக்காது, இருக்கக்கூடாது, இருக்காது, அதில் நோ டவுட். பட் அதை மெயின்டைன் பண்ணுறது உங்கள் மந்த்லி மெடிசன் சாப்பிட்டே அவனை நிப்பாட்ட முடியாது லைஃப் லாங். ஸோ ட்ரான்ஸ்பிளான் எவ்வளோ நாள் வேலை செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் வேரி ஆகும். பட் ஜென்ரலாக அட்லீஸ்ட் 10 to 15 years ஆகுது ட்ரான்ஸ்பிளான் வேலை செய்யணும். ஒரு 100 பேருக்கு பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 90-95 பேர் மினிமம் 10 வருஷமாவது அந்த கிட்னி வேலை செய்யணும். இப்போ அந்த ஃபிஸ்டுலா பற்றி சொல்லிருக்கீங்களே, அந்த இவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணும்போது ஃபிஸ்டுலா கிரியேட் பண்ணலாம், பட் அது கியூர் ஆகாது, இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ஃபியூச்சரில் சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம், அதை சரி பண்ண முடியும் இப்போ சொல்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அந்த ஃபிஸ்டுலா ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்றது அகைன் டிபெண்டிங், என்ன வெறும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண போகிறோமா, சில பேருக்கு நான் சொன்ன அந்த ஸ்டென்டிங்கிற வலை வைக்கிற மாதிரி அவசியம் ஏற்படலாம். வெறும் ஆஞ்சியோபிளாஸ்டி மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அரௌண்ட் 35 to 45 thousand ஆகலாம். பட் அகைன் அது ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. அந்த பலூன்றது தான் அதுக்கான முக்கியமான செலவு. அந்த பலூன் நம்ம மினிமம் 20-25 thousand வரும் அந்த பலூனே. அது ஒருத்தருக்கு ஒரு பலூன் வச்சு சரி பண்ணவனே சரியாயிடும். சில பேருக்கு அது பத்தலை, இன்னும் பெருசாகணும்னு நினச்சோம்னா இன்னொரு பலூன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். பட் ஜென்ரல் எஸ்டிமேட் அரௌண்ட் 35 to 45 thousand. பட் ஒரு புது ஃபிஸ்டுலா கிரியேட் பண்ணுறது ஒரு 30 thousand பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக வச்சுட்டு நம்ம ஏன் அது செய்யணும், புது ஃபிஸ்டுலா பண்ணிக்கலான்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு 2-3 ஃபிஸ்டுலாக்கு மேலே ஒரு பேஷண்ட்ல பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா ஃபிஸ்டுலா பண்ண இடமே இருக்காது, எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கும். பட் நீங்கள் ஃபிஸ்டுலா பண்ண தயாராக இருப்பீங்க, பட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்காது. அந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாதுன்றதுனால தான் ஒரு ஃபிஸ்டுலாவே எவ்வளோ வருஷம் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வருஷம் வச்சுக்கும். இப்போ இன்னொரு நிறைய பேர் அதில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, கவர்மெண்ட்ல வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்றாங்க 5 lakhs வந்து பிரதமர் மோடி, அப்புறம் லோக்கல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2 lakhs. இதை வந்து அப்போலோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது? அப்போலோல நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம்ன்றது சில ப்ரொசீஜர்ஸ்க்கு அப்ரூவ் ஆயிருக்கு. முக்கியமாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ் சொல்றது எல்லாமே அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஓஎம்ஆர் நான் வேலை செய்கிற இடத்துல சொல்றேன், அங்கே அது ரெண்டும் அப்ரூவ். பட் டயாலிசிஸ்க்கு அதுக்கான அப்ரூவ் இல்லை, அது நம்ம பண்றது இல்லை. ஏன் பண்ணுறது இல்லைன்னா அதுக்கு முக்கியமான ரீசன், அது மாதிரி பண்ணும்போது நம்ம திரும்பி திரும்பி டயாலிசிஸ் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம பண்ணுறது இல்லை. ஸோ ப்ரெசென்ட்லி பண்ணுறது கிடையாது. நான் சொல்றது இந்த கிட்னி ட்ரான்ஸ்பிளேஷன் ட்ரான்ஸ்பிளான் இல்லை, நான் சொன்ன இந்த ரெண்டு ப்ரொசீஜர் தான் அங்கே ஸ்கீமில் பண்ணுறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஸ்கீம் வந்து அப்போலோ அக்ராஸ் சென்னை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனர்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஆல் தி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்போலோ சென்னை ஒன்றுதான் பொறுத்தவரையிலும்
அந்த மாதிரி பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் இன்க்ரீஸ் வரல, நிறைய பேர் வருவாங்கல்ல, ஏன் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது? அப்போ ஒரு நிர்வாகம் நான் சொன்ன மாதிரி கார்டியாக இது பண்ணிட்டு இருக்காங்க, டெஃபினட்டாக ஃபியூச்சர் அதுவும் வரதான் போகுது. பிரசன்ட் கோரிக்கை ஏற்றுக்கிறோம், பரிசீலனை பண்ணுறோம், இப்போ இதுக்கு பண்ணல, அது காஸ்ட் கொஞ்சம் தவறாகிறதுனால சட்டலி வில் திங்க் அபவுட் இட், இஃப் யூ கேன் டூ வில் சட்டலி டூ இட். It's a nice question. As I was telling you, you can either choose to put that plastic tube into the neck, which is not the right thing, or ultimately you have to create a new fistula, because somehow you are going to keep the patient on dialysis. They have to do dialysis. So you need either fistula, if it is not working out, the tube. But if you keep on putting all these tubes, because that tube cannot stay for more than 2 or 3 weeks, it's going to be there for a longer period of time, that is going to block all the vessels inside your body. So at a future date, the chance of creating a fistula itself will not be there. So those tubes are not the great thing to have. So it is either you have to correct a fistula or create a new one. But beyond a certain period of time, you will run out of options. So it's, that is the idea of repairing a fistula rather than correcting a new one. Sir, artificial kidneys are abroad ready to do it. Artificial kidney abroad is ready. At least no 5-10 years before it comes. It is still in the pilot project. ஆர்டிஃபிஷியல் கிட்னா அவங்க நாலேஜ் சொல்ற ரெண்டு டைப்பா பண்ணலாம். இந்த டயாலிசிஸ் மிஷினே மினியேச்சர் ஆக்கி வயிற்றோட வயிற்றா கட்டின மாதிரி வச்சிருவாங்க, டயாலிசிஸ் நடந்துட்டே இருக்கும் 24 hours, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் கிட்னின்னு சொல்றோம். இன்னொன்னு சர்ஜரி மாதிரி பண்ணி வயிற்றுக்குள்ளார அந்த சின்ன மிஷின் மாதிரி பொருத்திட்டாங்கன்னா 24 hours டயாலிசிஸ் நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணலாம், பண்ண முடியுமான்னு தெரியல, பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாட் பிஃபோர் 5 or 10 years அட்லீஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா வர பட்சத்துல கூட. ஸோ ஃபிஸ்ட்லாம் பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட் ரொம்ப, நான் இதை நான் ஆன்சர் பண்ணுறதோட இதை பண்ணியிருக்க பேஷன்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் சயின்டிஃபிக்காக அதனால் வர சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப 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 மினிமல் டு த எக்ஸ்டென்ட் அது உங்களை தொந்தரவு பண்ண போகிறது கிடையாது. ஒன்றும் கிடையாது தைரியமாக பண்ணிக்கலாம். ஃபிஸ்டுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த நெக்லைன் போடுறது அது மாதிரி எதுனால தான் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிஸ்டுலாவில் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம்லாம் வச்சுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் ஒன்றுமே பிரச்சனை, தைரியமாக பண்ணிக்கலாம், பயன்றதே கிடையாது. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், நான்லாம் 5 வருஷம் 6 வருஷம்லாம் என் கையில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்ஃபெக்ஷன். சார் சொன்ன மாதிரி அந்த இடம் ஒரு நாள் நிறைய பண்ணதுனால சுருங்கெடுத்த போகுது. சுருங்கிறதுனால தான் நமக்கு அந்த பிளட்டு சர்க்குலேஷன் கம்மியாகிறதுனால அது போகலை. அதனால் வந்து 5 வருஷம் 6 வருஷம்லாம் நான் வச்சுருக்கேன், நானே போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை, கையில் போடுறதுனால பிரச்சனை எதுவுமே வராது. நம்ம என்ன அந்த கையை பாதுகாப்பாக சார் சொன்ன மாதிரி படுத்துமே அதை போட்டு அமுக்கிக்கினே அதில் வெயிட் தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதான் பிரச்சனை வருமே தவிர வேற எந்த பிரச்சனை வரத்துக்கும் நமக்கு சான்சஸே கிடையாது. அது மாதிரி வந்தாலும் இப்போ வந்து பாருங்க, உடனே இன்ஜெக்ஷன் போட்டு நாங்கள் அந்த வெயினை நாங்கள் பெருசாக்கிடுவோன்றாங்க. ஆனால் எனக்கு அப்போ இல்லை அந்த மாதிரி, நான் அதை கவனிக்கலை. கவனிச்சிருந்தேன்னா ஒரு வேளை எனக்கு சார்கிட்ட நான் வந்து அந்த நேரத்தில் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அது மாதிரி ஆயிருக்கலாம். இதுக்கு நெக் இதில் கூட ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தது, உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதை சரி பண்ணிட்டார். அதை டியூப் எடுக்கவே வேண்டாம், நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் தைரியமா, இன்ஜெக்ஷன் போட சொன்னார். இன்ஜெக்ஷன் போட்டேன், அந்த இன்ஃபெக்ஷன் எனக்கு உடனே சரியாயிடுச்சு. அதனால் ஃபிஸ்டுலா பற்றி யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமாக போய் பண்ணலாம், தைரியமாக பண்ணிக்கலாம், எந்த பயமும் கிடையாது. இது வரும் அது வரும், ஆனால் நம்மளும் நிறைய பாதுகாத்துக்கணும். கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, சரியான மாத்திரைகள் எடுத்து சரியான முறையில் அந்த கையை பாதுகாத்தோம்னா நமக்கு அதனால் ஒன்றும் லாங் லைஃப் கூட பண்ணிக்கலாம். டயல்ஸ் நான் 14 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு முன்னோடின் வாங்க யாருன்னா வேணா அந்த அம்மா இல்லாதாம்மா போய் கேளுங்க, அவங்க ரொம்ப எல்லாத்துலேயும் இது அப்படின்வாங்க. அதனால் ஒன்றும் பயன்ற வந்துடுச்சுன்னா வராத பாதுகாத்துக்கணும், பட் வந்துடுச்சுன்னா இதான் டயாலிசஸ் இல்லை டிரான்ஸ்பிளன்ட். பிஸ்டுலாக நாம தான் பாதுகாத்துக்கணும். அவங்க தைரியம் கொடுத்து தான் சொல்கிறாங்க, பாதுகாப்பு நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா திருப்பி வரதான் செய்யும். அதனால் அதனால் பயமே கிடையாது, தைரியமாக பண்ணிக்கலாம். I think we have really done some homework to ask that question. So that is what happened in one of our patients actually. What can happen is with any surgery there is a possibility of avanga enna kekkranga surgery panumbodhu can something happen to the fistula. Fistula irukadhu will it be a problem anu normal agakudadhu but can happen. BP konja munna pinna surgery la agalam. ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்கன்னா பிபி கொஞ்சம் முன்ன பின்னா இட் கேன் வெரி, லெட்ஸ் சே த பிபி ட்ராப்ஸ் வெரி லோ, தட்ஸ் அ சான்ஸ் ஃபிஸ்ட்லா கேன் கெட் கிளாட்டட். இன்ஃபேக்ட் தட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன் டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணவேணி. ஷி அண்டர்வென்ட் அ பைபாஸ், தட் டைம் ஃபிஸ்ட்லா ஸ்டாப் ஒர்க்கிங்,
Since because there was a major surgery, we did not do anything for the fistula, but we waited for her to recover. Once she has recovered from the surgery, we did a balloon angioplasty and opened it. So that was a good question. So the answer is not all the time. நான் டாக்டர் வெங்கடேஷ் ராஜ்குமார், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சென்னையில் நெஃப்ரலாஜி கன்சல்டன்ட், சிறுநீரக இயல் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பேசுனது அந்த நெஃப்ரலாஜியில் டயாலிசிஸ் தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை வரலாம், டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கு அந்த ஃபிஸ்லான்ற சின்ன சர்ஜரி பண்ணி அது வழியாக தான் டயாலிசிஸ் பண்ணுவோம், அது இருந்தால் தான் அவங்களோட டயாலிசிஸும் நல்லாயிருக்கும், அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும். அதில் என்ன பிரச்சனை வரலாம், அது எப்படி எதிர்பார்த்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரீசெண்டாக வந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் படி என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டயாலிசிஸ் திருப்பி திருப்பி பண்ணுறதுனால அந்த ஃபிஸ்லா சுருங்கலாம், ஃபிஸ்லா பிளாக் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு இன்னமும் நிறைய இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஃபிஸ்லோ அப்படியே கைவிட்டுட்டு புதுசாக இன்னொரு இடத்துல பண்ணி டயாலிசிஸ் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு இடத்துல பண்ணி டயாலிசிஸ் பண்ணுற வரைக்கும் நடுவில் டயாலிசிஸ் பண்ணுறது கழுத்தில் அந்த டயாலிசிஸ் கத்திக்கிட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டியூப் போட்டு டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த லேட்டஸ்ட் இன்டர்வென்ஷன் நெஃப்ரலாஜி டெக்னிக் யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணாமல் அந்த மாதிரி பழுதடைந்த ஃபிஸ்லாவை திருப்பி மருந்துகள் மூலமோ இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பலூன் மூலமாக செய்யக்கூடிய சர்ஜரின்னு சொல்ல மாட்டேன், ஒரு பின்ஹோல் சர்ஜரின்னு சொல்லலாம், அந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலமும் அதை ஓப்பன் பண்ணி புதுசாக ஃபிஸ்லா செய்யாமல் அந்த பழுதடைந்ததே சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால பேஷண்ட்ஸ் டயாலிசிஸில் ஹெல்த்தியாக ரொம்ப நாள் இருக்கலாம், கழுத்தில் டயாலிசிஸ்க்கான டியூப் போட வேண்டிய அவசியம் இருக்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப நாள் ஹெல்த்தியாக டயாலிசிஸில் இருக்கிறதுனால இதை பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது. இது ஒரு அப்கமிங் ஃபீல்ட், ஸோ இப்போ தான் நம்ம கண்ட்ரியில் வந்துட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதுக்கான ஸ்கோப் உண்டு, அது டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ரெகுலராக தேவையும் படும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பல்லோ மருத்துவமனை எடுத்துட்டாலே ஒவ்வொரு மருத்துவ அந்த சிகிச்சை பெறும்போது அவங்களுக்கு அதிகமான ஒரு பணக்காரங்களும் அவங்க வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நார்மலாக சாதாரண மக்களுக்கு ஏற்பட்டால் அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ இல்லை அந்த மாதிரி ஏதாவது சலுகைகள் வழங்குற சிகிச்சைக்கு வழங்குறதுக்கு ரெடியா? ஸோ இதை கரெக்டான ஆன்சர் பண்ணணும்னா, நீங்கள் அட்லீஸ்ட் என்னோடய ஃபீல்டில் கிட்னி ஃபெயிலியரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டாப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ ஹார்ட் பிரச்சனைன்னு வைங்களேன், ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவீங்க, பைபாஸ் பண்ணுவீங்க, சரியாயிடுவாங்க, அவ்வளோதான். பட் கிட்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமீடியட்டாக பெரிய செலவு இருக்க போகிறதில்ல, பட் அது பீரியாடிக்காக நீங்கள் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் பண்ணுற மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பிளான் பண்ணிக்கிற வரைக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு லாங் டேர்மில் செலவு வரும். பட் நம்ம டயாலிசிஸை பொறுத்த வரைக்கும் அப்பல்லோவாக இருக்கட்டும், ஆர் இன்னொரு கார்னர் இருக்கக்கூட இன்னொரு சின்ன ஹாஸ்பிட்டலாக கூட இருக்கட்டும், எங்கேயுமே இந்த டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸால் அவங்களால சொந்தமாக பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் கம்மி. ஸோ என்ன நடக்குது ப்ராக்டிக்கலானா, ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தம் எல்லாருமே ஒன் ஆர் அதர் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு இருக்கும், இல்லாட்டி கூட இன்சூரன்ஸ் வாங்கிக்கணும். வாங்கிட்டு இன்சூரன்ஸ் வழியாக டயாலிசிஸ் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் பிஸ்னஸ் கிடையாது. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் வழியாக இருந்தால் தான் அப்பல்லோவாக இருந்தாலும் சரி, மற்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே அந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி தானே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னை கேட்டிங்கன்னா, ப்ராப்பர் இன்சூரன்ஸ் இருக்கிறது தான். ஐ வுட் சே அட்லீஸ்ட் 95% ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் ஹேவ் அன் இன்சூரன்ஸ். அது இல்லாமல் பண்ணுறது இட்ஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள்.